மருள் ஒளிக்கும் கடுஞ்சக்கரை யோகம். ஒரு யுகம் முடியும்போது இந்த பெருமாள் புரண்டு படுப்பார் என்று நள்ளிரவில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வெளியே இருவர் பேசி கொண்டதை கேட்டதே விஷ்ணுபுரத்தை எழுத தூண்டியதாக ஜெயமோகன் தெரிவிக்கிறார். திருவட்டாறு கோயிலின் கருவறையின் முன்னால் நின்று 22 அடி நீளமான பெருமாள் புரண்டு படுக்கும் காட்சியை கற்பனை செய்து கொள்ளலாம். எழுத்துக்களில் எழுதி முடியக்கூடிய காட்சியல்ல அது. 108 வைணவ தலங்களில் மிக நீண்ட சயனக்கோலம் திருவட்டாறுதான். அத்துடன் இவ்வளவு பெரிய கடுஞ்சக்கரை யோகத்தில் உருவான கடவுள் உருவம் இந்தியாவில் எங்கும் இல்லை. 16008 சால கிராமங்களை கொண்டு அதன் மேல் கடுஞ்சக்கரை என்ற சாந்தால் மூடி செய்திருக்கிறார்கள். அதுவே கடுஞ்சக்கரை யோகம் என்று அழைக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் பத்மநாபசாமி 18 அடி நீளமுள்ள கடுஞ்சக்கரை யோகம். கடுஞ்சக்கரை யோகங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கிறது. பெருமாள் கோயிலில் சம்ப்ரோஷனம் என்றே அழைப்பார்கள். பல இடங்களில் சிதிலமடைந்த மூலவரை தற்போது சீரமைத்து வருகிறார்கள். இன்று கடுஞ்சக்கரை யோகத்தை சீரமைக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. கேரளத்தில் உள்ள பிரம்மமங்கலத்தில் இருந்து கைலாஷ் என்ற சிற்பியை அழைத்து வந்து கடுஞ்சக்கரை தயாரித்து சிலையின் மீது பூசி சரி செய்து வருகிறார்கள். கடுஞ்சக்கரை செய்வதற்கு 60க்கும் மேற்பட்ட பொருட்கள் தேவை. 3 அல்லது 5 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் இருந்துதான் மண்ணெடுக்க வேண்டும். பிறகு அந்த மண்ணை 9 வகை கஷாயங்களில் 10 நாட்கள் தனித்தனியாக ஊற வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். திரிபலம் பலாபலத்தின் பசை, வில்வம் பழத்தின் பசை, குந்திரிக்கம் சந்தனம் திப்பிலி போன்றவற்றை சேர்க்கிறார்கள். யானையின் துதிக்கையில் ஒட்டியிருக்கும் மண், மாட்டின் கொம்பில் இருக்கும் மண், கலப்பையில் முனையில் இருக்கும் மண் ஆகியவையும் சேர்க்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கங்கை நீரில் அரைத்துதான் செய்ய வேண்டும் என்று விளக்கினார் மணலிக்கரை மடத்தின் தந்திரியான சுப்பிரமணியர். மாத்தூர் மடத்தில்தான் அரைப்பு நடக்கிறது. ஏனெனில் அங்கு ஒரு அறையில் இருந்த மரப்பெட்டியில் கடுஞ்சக்கரை செய்வதற்கான மூலப்பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பலாப்பழத்தின் பசை 40 கிலோ தேவைப்பட்டது. பாலக்காட்டில் பலாப்பழ சிப்ஸ் தயாரிப்பவரிடம் இருந்து வாங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். சிலையின் மேல் வெடிப்பு இருப்பதை அறிய கடலில் கிடைக்கும் சங்கை பொடி செய்து அதனுடன் சிவப்பு நிறக்கல்லையும் பொடித்து தூவி கண்டுபிடிக்கிறார்கள். லேபானம் குறைந்தபட்சம் 9 அடுக்களாக பூசப்படுகிறது. ஒரு மனிதனின் உடல் அமைப்பு எப்படி அமைந்துள்ளதோ அதுபோலத்தான் கடுஞ்சக்கரை யோகம் அமைக்கப்பட்டுள்ளது. கருங்காலி மரங்களை பயன்படுத்தி விலா எலும்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள். புதிய தேங்காய் நார்களை பயன்படுத்தி நரம்புகளை வடிவமைத்திருக்கிறார்கள் என்றார் மற்றொரு தந்திரியான சஜித் சங்கரன் நாராயணர். லேபானத்தை பூச சாதாரண கரண்டியை பயன்படுத்த முடியாது. பலாமரத்தின் இலைகளை பயன்படுத்தியே பூசுகிறார்கள். மரத்தில் செய்யப்பட்ட சில கருவிகளும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. பேராசிரியர் ஆகா பெருமாள் திருவட்டாறு கோவில் புத்தகத்தில் கடுஞ்சக்கரை யோகம் குறித்து எழுதியிருக்கிறார். மிக பெரிய பிரயத்தனம் தேவைப்படும் வேலை. கல்லால் அதை செய்து முடித்திருக்க முடியும். பெருங்காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. கடல் நிற்க கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரப்பொழி ஆழ்வார்
திருவரங்க ராஜனை கண்டு உருகுவது போல் உருக வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கடுஞ்சக்கரை யோகம். இருள்தரு மாஞ்ஞாலத்துள் இனி பிறவியான் வேண்டேன் மருளொளி மடநெஞ்சே வட்டாற்றான் அடி வணங்கே என்று நம்மாழ்வார் ஆதிகேசவனை பாடுகிறார். நன்றி, வணக்கம்.